வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு சின்ன ஜாப் அப்டேட் பார்த்துடலாம். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். வீட்டில் இருந்தபடி இந்த ஜாப்பை நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். இந்த ஜாப்னால உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் கிடைக்கலாம். இதை நீங்கள் பார்ட் டைமாக பண்ணலாம், ஃபுல் டைமாக கூட பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப், அதே மாதிரி அன்எம்ப்ளாய் பர்சன் கூட இந்த ஜாபை நீங்கள் ட்ரை பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்கக்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான ட்ரைனிங் வந்து ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் கொடுத்துருவாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ஹாய் நண்பா, இன்னும் நம்ம டிஎன் ஜாப்ஸ் சொல்ல என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்பிஎஃப்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆர்பிஎஃபில் வேகன்சி வந்திருக்கு, ஸோ அதை பற்றி கிளியரான ஒரு வீடியோ போடுங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, எப்போ வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும், அப்ளிகேஷன் எண்டு டேட் வந்து 31/12 கரெக்டாக அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த சந்தேகங்களை கிளியர் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம இதில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ கட்டாயம் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆர்பிஎஃப்னா என்ன? ஆர்பிஎஃப்னா ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நாடு முழுவதும் ஒரு 11,000 அதிகமான வேகன்சி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,000 அதிகமான கான்ஸ்டபுள் வேகன்சி, 3,000 அதிகமான எஸ்ஐன்னு சொல்லக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் வேகன்சி, குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பிலேருந்து 12th டிப்ளமோ எனி டிகிரி 10th அண்ட் அபோவ் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இதில் கான்ஸ்டபுளோ இல்லைனா நீங்கள் எஸ்ஐக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிகிரி ஸ்டாண்டர்ட் எஸ்ஐ 10th அண்ட் அபோவ் வந்து நீங்கள் கான்ஸ்டபுள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி 25,000 மேலே அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 30 வரைக்கும் வரும் கான்ஸ்டபுளுக்கு. எஸ்ஐக்கு நிறையவே இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த ஜாபுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 15/12 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாமா, அதே மாதிரி 31/12/2021 அப்போ தான் உங்களுக்கு எண்ட் ஆகுது லாஸ்ட் டேட். கிட்டத்தட்ட 15 நாள் தான் டைம் இருக்குது, ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப் சேனல்ஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. நண்பர்கள் எல்லோரும் கிளியராக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஜாப் வந்து இவ்வளோ வேகன்சியில் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அஃபீஷியல் வெப்சைட்டை நம்ம வந்து சர்ச் பண்ணணும். ஆர்பிஎஃபியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இந்த மாதிரி எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வரலை, ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், டெலிகிராமில், ஸோ டெய்லி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. இந்த ஜாப் பற்றின அப்ளிகேஷன் நீங்கள் ஏன் போடலை, டிஎன் ஜாப்ஸ் ஒன் வெப்சைட்லேயும் ஏன் நீங்கள் போஸ்ட் பண்ணலை, ஏன் வீடியோ போடலை, ஸோ நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக என்னால் ரீப்ளை பண்ண முடியலை. ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறேன். கிளியராக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆர்பிஎஃபில் வேகன்சி இருக்குது, கட்டாயம் நிறைய வேகன்சி இருக்குது. பட் அது பற்றின எந்த ஒரு அப்டேட்டும், அதாவது நோட்டிஃபிகேஷனோ, ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய போர்ட்டலோ எதுவுமே அவங்க ஓப்பன் பண்ணலை, ஓகேங்களா? ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கு இல்லையா, ஸோ இப்போவும் வந்து ஆர்பிஎஃப்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல, இதுதான் உண்மை. ஸோ அப்போ இந்த மாதிரியான நியூஸ் எல்லாமே ஃபேக்கு, ஃபஸ்ட் நீங்கள் அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர்ஸ் வந்து வியூஸ் நிறையா வரணும், ஸோ சேனல்ஸ் வந்து சீக்கிரமாக ரீச் ஆகணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்பிஎஃபியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அது இல்லாமல் இந்த மாதிரி ஹியூஜ் வேகன்சி வருது அப்படின்னா பெரிய பெரிய ஜாப்ஸ் வெப்சைட் இருக்குது, பெரிய பெரிய ஜாப் சேனல்ஸ் இருக்குது, அவங்களாம் இதை கவர் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க யாருமே கவர் பண்ணல. ஸோ அதனால் கிளியராக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஹியூஜ் வேகன்சி வருது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப் சேனல்லையும் ரிலீஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபுல்லாக நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் உண்மை. ஸோ அதனால் இதை கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இந்த வேகன்சி வந்துட்டு டெய்லி கேட்டுட்ருக்கீங்க, இதுக்கான டவுட் வந்து நான் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். Thanks for watching. See you. Bye.